நண்பர்களே, இந்தியாவை சீனாவிடமிருந்து பாதுகாப்பதற்காக அமெரிக்கா ஜப்பான் தங்கள் ஏவுகணைகளை சீன எல்லையில் நிறுத்தியுள்ளது. ஸோ இந்தியா மீது சீனா படையெடுக்குமானால் உடனடியாக அமெரிக்கா ஜப்பான் இஸ்ரேல் போன்ற நாடுகள் நமக்கு கண்டிப்பாக உதவ இருக்கிறது. அதற்கு முன்னேற்பாடாக தான் அமெரிக்காவும் ஜப்பானும் தங்கள் ஏவுகணைகளை சீன எல்லையிலே நிறுத்தியுள்ளது. தற்சமயம் சீனா தமது படைகளை இந்தியாவிற்கு அருகே நிறுத்துவதால் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் கண்டம் விட்டு கண்டம் பாயும், அதாவது பேலஸ்டிக் மிசைல் என்று சொல்வார்கள், ஏவுகணைகளை சீனாவின் எல்லையோரம் நிறுத்தியுள்ளது. உலகம் சீனாவில் உருவான கொரோனாவை வைரஸை எதிர்த்து போராடி வரும் வேளையில் சீனா உலகை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர விரும்பி இந்தியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுடன் எல்லை தகராறுகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியா சீனா எல்லை பிரச்சனை மீண்டும் கடந்த சில வாரங்களில் பூதாகரமாகி உள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள லடாக்கில் உள்ள கால்வன் பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான சீன துருப்புகள் நுழைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியா தனக்கு சொந்தமான இடம் என்று கருதும் எல்லைப்பகுதியிலே சீன படைகள் கூடாரம் அமைத்து சுரங்கங்கள் தோண்டி அதன் வழியாக கனரக உபகரணங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே டோக்லாம் பிரச்சனையில் சீனாவின் ஊடுருவலை 73 நாட்கள் எதிர்கொண்டு நின்று தனியாக நின்று முறியடித்தது இந்தியா. அதனால் டோக்லாமை கைப்பற்றி விடலாம் என்ற சீனாவின் கனவு தகர்ந்து தவிடு பொடியானது. தற்பொழுது உலகமே சீனா பரப்பிவிட்ட கொரோனாவை எதிர்கொள்ளாமல் முடியாமல் தவிர்த்து வருகின்றன. இந்த நிலையில் சீனா மீண்டும் எல்லையிலே வாலாட்ட தொடங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சீனா குறிவைத்திருப்பது இந்தியிருப்பது லடாக் பகுதியில் உள்ள எல்லைகளில் லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள பேங்காங், டிசோ, தௌலத் பெக், ஓல்டி மற்றும் கால்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளாகும். கால்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா கட்டுமானப் பணிகளை செய்வதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சீனா சொல்லியது. இந்த அங்கு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே சீனாவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிக்குள்ளே அவர் சீனர்கள் தற்பொழுது நுழைந்துள்ளனர் அத்துமீறி. அதனால் அங்கிருந்த நிலை முற்றிலும் இப்பொழுது மாறியுள்ளது. சீன கடல் மற்றும் தைவான் ஜப்பானுடன் மோதும் சீனா. சீன கடல் விவகாரத்தில் சீனாவுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. தென் சீன கடலில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தீவுகளை சீனா இராணுவமயமாக்குவதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது என்று அந்த நாட்டு பாதுகாப்பு செயலர் எச்சரித்திருக்கிறார். கடந்த 2 வாரத்தில் மட்டும் இந்தியா எல்லையில் சீனா செய்ததை போல் ஹாங்காங், இந்தியா எல்லையில என்ன சீனா செய்து கொண்டிருக்கிறதோ கால்வான் பள்ளத்தாக்கில் தற்பொழுது, அதுபோன்று ஹாங்காங், தைவான், வியட்நாம் மற்றும் ஜப்பான் நாடுகளிடம் விரோத நடவடிக்கையை ஈடுபட்டு வருகிறது. சீனாவின் 2வது தொற்று இப்போது ஆரம்பித்துள்ளது. சீனாவில் இந்த நடவடிக்கை அனைத்தும் பெய்ஜிங்கில் தற்போது துவங்கியுள்ள கொரோனாவில் 2வது தொற்று பாதிப்பை திசை திருப்ப செய்யப்படுவை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 50 வருடங்களாக இல்லாத அளவிற்கு சீனாவில் தற்போது பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் அளவீடு குறைந்துள்ளது. இதை எப்படி கையாளுவது என தெரியாமல் திசை திருப்பவே சீனா அண்டை நாடுகளுடன் பிரச்சனை செய்து வருகிறது என்று ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. சீனா ஜப்பானை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதால் ஜப்பான் கண்டம் விட்டு கண்டமாயும் ஏவுகணைகளை பேலஸ்டிக் மிசைல் என்று சொல்வார்கள் சீனாவின் எல்லையோரம் நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவும் அதுபோன்று தங்களுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸை சீனாவின் எல்லையோரம் நிறுத்தியுள்ளது. மேலும் தன்னுடைய படைபலத்தையும் சீனா எல்லையில இந்தியா தன்னுடைய இராணுவத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்கியுள்ளது. தற்சமயம் அதாவது இந்திய இராணுவ உட்பட தளபதிகள் முறையே சுமார் 100-500 கோடி ரூபாய் மதிப்புள்ள இராணுவ தளவாளங்களை அவர்களே வாங்கி அனுமதி அளித்துள்ளது. அதாவது அவங்களே வாங்கிக்கலாம், அந்த கவர்மெண்ட் போய் பர்மிஷன் அப்ரூவல் கேட்க வேண்டியதில்லை. தரைப்படையாகட்டும், கப்பற்படையாகட்டும், ஆகாயப்படையாகட்டும், அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை 500 கோடி ரூபாய்க்கு மிகாமல் தாங்களே வாங்கி கொள்ளலாம் என்று தற்போது இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதையெல்லாம் எதற்கென்றால் சீனாவை எதிர்கொள்வார். சீனா முன்வைக்கும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்கா தனது உலகளாவிய இராணுவ திறனை மதிப்பாய்வு செய்து வருகிறது என அமெரிக்கா தகவல் வெளியிட்டுள்ளது.
மைக் பாம்பியோ, அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் பாம்பியோ பேசும்போது கூறியதாவது, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு சீனாவின் இராணுவம் அச்சுறுத்தலாக இருக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டோரானையை அதாவது படை அலகேஷனை மறு ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட்டனர். மேலும் ஜெர்மனியில் அமெரிக்க படைகள் எண்ணிக்கையை 52,000 25,000 குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்ப வந்து என்ன செய்யுதுன்னா, அமெரிக்கா தன்னுடைய ஐரோப்பாவில் ஈரோப்பில் நிறுத்தி வைத்திருந்த படைகளை குறைக்கிறது, நேட்டோ நாடுகள் படைகளை குறைக்கிறது. குறைத்து இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்திய சீனாவால் ஏற்படும்னா அந்த படைகளை அங்கு கொண்டு செல்வதற்கு, இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்து கொள்கிறது. இந்தியா சீனாவுக்கு எதிராக வான் பாதுகாப்பு முறையை நகர்த்தியது மற்றும் இந்தியா அமெரிக்கா சீனாவை அதாவது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் கடுமையான பதற்றம். சீன விமானப்படை இப்போது இந்திய சீன எல்லைகளை தீவிரமாக அதிகரித்து, அதாவது இந்திய விமானப்படைகள் சீன விமானப்படைகள் நடமாட்டம் வந்து இந்திய எல்லைப்பகுதியில் இப்போது அதிகமாக காணப்படுகிறது. சீன ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டு எல்ஐசி லடாக் எல்ஓசியில் லடாக்கில் அதாவது எல்லைக்கோடு அருகிலே விளையாடுகின்றன, பறந்து கொண்டிருக்கின்றன. இப்போது சீனாவுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு அமைப்பை சேர்க்க இந்தியா தனது புதிய மேற்பரப்பை ஒரு பெரிய பிளானை வடிவமைத்துள்ளது. இந்தியாவிற்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை அவசரமாக வழங்கிய நட்பு நாடுகள் இந்தியா அதனை தற்சம் லடாக்கில் நிறுத்தியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கு பிராந்தியத்திலே நடந்து வரும் நிலைப்பாடு மற்றும் கட்டமைப்பில் ஒரு பகுதியாக இந்திய இராணுவமும் விமானப்படையும் சீனா எல்லையிலே பாதுகாப்பு முறையை நிறுத்தியுள்ளன. இந்திய ஊடகங்கள் இது நட்பு நாட்டிலிருந்து வந்தது என்று, அதாவது ஏர் டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள், வான் வழியாக வரும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி வானிலை அழிப்பது, இதுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் என்று பேர். இது வந்து நம்ம ஏற்கனவே ரஷ்யாவிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதாவது S-400 என்ற ஒரு ஏவுகணை. அது ஒரு ஏவுகணை இருந்தால் போதும் ரஷ்யாவை நம்ம துவம்சம் வைக்கலாம். ஆனால் அது இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துலேயே அது இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கிடையே சைனா இந்தியா மீது படையெடுக்க விரும்புமானால் இந்த ஆன்டி ஏர்ஃபோர்ஸ் மிசைலை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அது இஸ்ரேல் கொடுத்துருக்கலாம் அல்லது அமெரிக்கா கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு பகுதி மட்டும் இப்போ இஸ்ரேலுக்குதோ அல்லது அமெரிக்காட்டோ வந்துருச்சு ஆல்ரெடி இந்தியாவுக்கு. அதை வந்து இப்பொழுது கால்வான் பள்ளத்தாக்கிலே நிறுத்தியுள்ளது இந்தியா. 1 அல்லது 2 மாதங்களிலே S-400 வந்து ரஷ்யா வழங்க முடியும் இந்தியாவுக்கு என்று கூறியுள்ளது. அதுபோல் மற்ற இராணுவ உபகரணங்களும் ரஷ்யாவிலிருந்து தினமும் வரும். அதாவது ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய நம்ம டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவிட்ட, அது தினமும் நாங்கள் வந்து டெலிவரி செய்ய போகிறோம் அப்படின்ற ரஷ்யா இப்போ இருக்கிற இந்திய சீனா உற பிரச்சனைகளை கண்டுகொண்டு அதை சொல்லியிருக்கிறது. சீனா பிஎல்ஏ இராணுவத்தை எதிர்ப்பதற்காக, சீனாவுடைய இராணுவத்தை எதிர்ப்பதற்காக சீனாவுக்கு எதிரான அதன் பிளான்களை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்து வருகிறது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் சீனா தனது கால்தடத்தை விரிவுபடுத்தி வருகிறது. இப்போ என்ன செய்யுதுன்னா, ஆசியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நேபாளம் போய் நிறையா பணம் கொடுத்து நேபாள இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்குது. அதுமாரி பங்களாதேஷில் ஒரு ஒப்பந்தம் போட்டு பங்களாதேஷ்லேருந்து சீனாவுக்கு இறக்குமதி பண்ணலாம் வரியே இல்லை என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பங்கு கொடுக்க ட்ரை பண்ணுது. நிறைய பணங்களும் சப்சைடியும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது சீனா. இந்த தென் சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் ஆகியவை இப்போது சீனாவின் இராணுவ மண்டலத்தின் கீழ் உள்ளன. கிழக்கு சீன கடலில் சீனாவை ஜப்பான் விரட்டுகிறது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, தைவான் போன்ற நாடுகளும் இணைந்து சீனாவை கட்டுப்படுத்த முயல்கின்றன. இந்த சீனா வந்து எல்லாத்தையுமே உம்படுத்திட்டு இருக்கு, இந்தியா மட்டும் கிடையாது. யாரார்த்த இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தைவான், புரூனை அன்று பார்த்தீங்கன்னா ஜப்பான், இவையெல்லாம் வந்து சீனா அவையெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து சீனாவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் தங்களது பங்களுக்கு இது எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறது. அதிக உயரங்களை சமாளிக்க சீனா தனது Su-30 ஜெட் விமானங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா அதை சமாளிப்பதற்காக நிறைய தேஜஸ் ஜெட்டு, Su-30 மற்றும் ரஃபேல் ஜெட் எல்லாம் இப்பொழுது கால்வான் பள்ளத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. ஆகையால் சீனா மறுபடியும் இந்தியாவிடம் வாலாட்ட விரும்பினால் கண்டிப்பாக இது 3வது உலகப் போராக கூட ஆரம்பிக்கலாம். சீனா அந்த தவறை செய்யாது என்று நாம் அனைவரும் நம்புவோம். இறைவன் அந்த சீனாவிற்கு நல்ல புத்தியை கொடுக்கும். எப்பொழுதுமே அடுத்த நாட்டை ஆக்கிரமி, அதாவது திபெத் என்கிற நாட்டை முழுசும் கபாலிகரம் செய்து விட்டது.
நம்ம இந்தியாவில் வந்து 1962 நடந்த போரில் நிறைய பகுதிகளை அது இன்று தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறது. சீனாவுக்கு என்ன எப்பொழுது என்றால் அடுத்த நாடுகளின் பரப்பளவை பிடுங்கி வைத்துக் கொள்வதுதான், அந்த ஆக்கிரமித்து செய்வது ஆக்கிரமிப்பு செய்வதுதான் அதனுடைய தலையாய கொள்கை. இந்த கொள்கை இனியும் பலிக்காது. இன்று வளர்ந்திருக்கின்ற இந்திய இராணுவம் 1962 இருந்த இராணுவம் இல்லை. இன்று இந்தியாவிடம் பல வலிமையான ஆயுதங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இப்பொழுது வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. ஆகையால் தங்களிடம் இருக்க இப்ப நிறைய ஆட்டம் பாம்ஸ் அணுகுண்டுகள் நம்ம இந்தியாவிடம் இருக்கிறது. ஆனால் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஒளியை விட அதிகமாக பாயக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆகையால் இந்தியாவிடம் சீனா வாலாட்டினால் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியா பக்கமுடன் இந்தியாவும் சேர்ந்து சீனாவை பெரும் அடி கொடுக்கும் என்பதை சீனா மறந்துவிடக்கூடாது என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.